ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனடுமரிப்புழைசூழையோ என்னும் மணிநகர துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர் கொண்ட வீரன் செந்தனிடும் கருமுகிலை ராமன் தன்மை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எந்த தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை இன்று குலோ கண் குளிர கருணாளே உலகம் யாவையும் தாமுல அக்களும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்னவர்க்கே சரணங்களே கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய ராமாயணம் தொடர்ந்து கம்பன் வழி நின்று ராமாயணத்தை அனுபவித்து வந்தோம். இன்று திருமுடி சூட்டு படலம் பட்டாபிஷேகம். திருமுடி சூட்டு படலம் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான பகுதி ராமபிரான். அயோத்தியிலே 14 ஆண்டுகளுக்கு பிறகு முடிசூட்டிக் கொள்ளப் போகிறார். நம்பியும் பரதனோடு நந்தியம் பதியை நன்னி வம்பியல் சடையும் பயருகினை முக்கி மற்றை தம்பியரோடு தானும் தன் புனல் படிந்த பின்னர் உம்பரும் உவகை கூற ஒப்பனை ஒப்பச் செய்த தாழிரும் சடைகள் தாங்கிச் சென்றவன் சடைகளை நீக்கி மயிர்வினை முற்றி கம்பன் வால்மீகியை காலத்திற்கு ஏற்ப சில மாற்றம் செய்தாலும் பின்பற்றி பின்பற்றி நிகழ்வோ தொடர்கிறான். சடைகள்லாம் நீக்கப்பட்டது. தம்பிமார்கள் உடன் வர தேரிலே ராமன் ஏறிக்கொள்கிறான். நகர மாந்தர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அங்கே ராமபிரான் தேரிலே வந்து கொண்டிருக்கிறான். லக்குவன் கொடைபிடிக்க சத்ருக்னன் சாமரம் வீச பரதன் பாகனாகி உளவுகோல் கொள்ள சுக்ரீவனும் வீடனனும் யானை மேலே ஏறிக்கொண்டு அருகிலே வர அங்கதன் முன்னணியிலே செல்ல அனுமன் பின்புறத்திலே வர சீதா பிராட்டி வானர மகளிகள் சூழ வர தேவர்களெல்லாம் மலர் மாறி பொழிய அழகாக வருகிறார். வீடன குடிசுள் மற்றை வெங்கதிர் சிறுவன் வெற்றி கூடனை குன்ற மேரி கொண்டல் தே மருந்து செல்ல தோடனை மவுரி செந்தன் வாலி தூசி செல்ல சேதனை பொருகும் வீர மாருதி பின்பு சென்ற வானர மகளிரெல்லாம் வான வானவர் மகளிராய் வந்து கம்பனுடைய வார்த்தை ஜாலங்கள் வானர மகளிரெல்லாம் வானவர் மகளிராய் வந்து ஊனமில் பிடியும் கொண்டார் புறவியும் பிறவும் ஊர்ந்து மீனமின் மதியை சூழ்ந்த தன்மையின் விரிந்து சுற்ற பூநிற விமானம் தன்மேல் மிதிலை நாற்று வண்ணம் போனாள். வானர மகளிரெல்லாம் வானவர் மகளிரா என்று சொல்லி தேவர்கள் போல இருக்கிறார்களாம் உருவம் மாறி. இப்படி கம்பன் அருமையாக வர்ணிக்கிறான். ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறான். இந்த உலகத்துக்கு பூ உலகத்துக்கு பூ உலகம் பூ என்று பெயர். பூமிக்கு பூ என்று ஒரு பெயர் உண்டு, பூ உலகம். ஏன் என்று சொன்னால் கம்பன் சொல்லுகிறான்,
இந்த அற்புதமான பட்டாபிஷேக சமயத்திலே தேவர்களும் முனிவர்களும் எங்கு பார்த்தாலும் பூமாறி பொய்ந்ததாலே உலகத்திலே எங்கும் தலை தெரியாமல் பூவே தெரிந்ததாலே இது பூ என்கிறார். தேவரும் முனிவர் தாமும் திசைதொழும் மலர்கள் சிந்த ஓவலில் மாறி ஏய்ப்பு எங்கனும் உதிர்ந்து வீங்கி கேவல மலராய் வேறு ஓர் இடமின்றி கிடந்த ஆற்றால் பூ எனும் நாமம் இன்று உலகிற்கு பொருந்தி சென்றோ. இந்த உலகத்தை பூ பூ என்று சொல்லுகிறோமே ஏன் என்று சொன்னால், இந்த பட்டாபிஷேக காலத்திலே எங்கு பார்த்தாலும் மலர்கள் மலர் மாறி சொரிந்து பொடிந்து நிறைந்து இருந்ததாலே அது பூவாய்க்கு என்று சொல்லுகிறான். நகர மாந்தரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அங்கே ஒரு அற்புதமான செய்தியை கம்பன் உயர்வு நவிழ்ச்சி அணியாக சொல்லுகிறான். தேசியர் ஊபித்த கூரை வேதிய சுத்த வெற்றி பசிழை மகளிராடை அந்த பறித்து சுற்ற வசம் மின் கலவை சாந்து என்றின மயக்கம் தன்னால் பூசின கட்டியானார் பூசலார் புகுந்தளோரும் பூசின கீழிரட்டியானார் பூசலார் புகுந்துளோரும் வேசிய உடுத்த கூரை வேதிய சுத்த வேற்றி வேசியர் உடுத்த கூரை வேதியர் சுற்று வேசியர்கள் அணிந்திருந்த புடவைகளை வேதியர்கள் சுற்றினார்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், மகளிர் அணிந்த ஆடையை அந்தவர்கள் அணிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு கூட்ட மிகுதியிலே இப்படி மாறிவிட்டது என்று உண்மையிலே மாறியது என்று சொல்ல முடியாது என்றாலும் உயர்வு நிவர் சனியாக அந்த காட்சியை அப்படி சொல்லுகிறான். பூசினர்க்கு ரெட்டியானார் பூசலார் புகுந்துள்ளோரும் என்று சொல்லி சில உயர்ந்த வகை மனமுள்ள சந்தனத்தை பூசிக்கொண்டிருந்தார்கள். சிலர் அந்த அளவுக்கு உயர்ந்த வகையை பூசவில்லை என்றாலும் இருவரும் உராய்ந்ததாலே ஒருவருக்கொருவர் இரண்டு முறை பூசிக்கொண்டதாக ஆயிற்று என்று சொல்லுகிறான். பூசினர்க்கு ரெட்டியானார் என்கிறார். அடுத்தவர் சொல்லுகிறான், விண் உரை ஓர்தம் தெய்வ வெறியொடும் வேறுலோதம் தன்னரும் நாற்றம் தம்மில் தலை தடுமாறும் நீரால் மண்ணுரை மாதரார்க்கும் வானுரை இமடைந்த மார்க்கும் மண்ணுரை மாதரார்க்கும் வானுரை இமடைந்த மார்க்கும் உள் நிறைந்து உயிர்ப்பு வீங்கி உடல் உண்டாயிற்று என்றே. மண்ணக மாதரரும் விண்ணக மாதரரும் இருக்கிறார்களாம். விண்ணக மாதருடைய திருமேனியிலே உடம்பிலே தெய்வமா நாற்றம் தெய்வ வெறி தெய்வமாம் இருக்கும். மண்மகளின் திருமேனியிலே அந்த அளவுக்கு தெய்வ வெறியாக உயர்ந்த மனம் இருக்காதாம். இருவரும் நெருங்கி உராய்ந்ததாலே மண்மகள் மகளிர் உடம்பிலே தெய்வ மனமும் தெய்வ மகளிர் உடம்பிலே மண்மனமும் வீசியதாலே அவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஊழல் வந்து விட்டது என்று சொல்கிறார். உள்நிலைந்து உயிர்ப்பு உயிர்ப்பு வீங்கி ஊழல் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். இப்படி பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சூரியன் மகனாகிய சுக்ரீவன் பரதனை வணங்கி பரிந்தனன் இரவி மைந்தன் பரதனை வணங்கி தூயோய் கருந்தட முயலினார்க்கு காப்பு நான் அணியும் நாள் தெரிந்திடாதிருத்தல் என்னோ என்றாலும் மன்னல் செப்பும் ரட்சாபந்தனம் பண்ண வேண்டாமா தொடர்ந்து பட்டாபிஷேகம் பண்ண வேண்டாமா என்று சொல்ல, உடனே அதற்காக கனிதரை கொணர்கள் ஜோதிட வல்லூரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்து அங்கே வசித்தனுடைய தலைமையிலே கரியவன் உயிரற்கு ஒத்த காப்பு நாள் நாளை என்றான். கரியவன் உயிரற்கு ஒத்த காப்பு நாள் நாளை என்றான். நாளைக்கே பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று சொல்ல அதற்குரிய காலங்களை எல்லாம் பார்த்து உடனே
அங்கிருந்த அத்துணை பேரும் ராமன் மேலே உள்ள ஆசையினாலே காதலினாலே யார் யார் அவ்வையின் முனிவனோடும் பரதனும் அரியும் சேயும் செவ்வியின் விதர்கோனும் சாம்பனும் வாலிசேயும் எவ்வம்மில் அற்றல் வீர யாவரும் எழுந்து சென்று அங்கு அவ்வியம் அவித்த சிந்த எண்ணலை தொழுது சொன்னார் வசிஷ்ட முனிவன் பரதன் சுக்ரீவன் விபீஷணன் ஜாம்பவான் அங்கதன் அனைவரும் சேர்ந்து நாளை நீ மவுலி சூட நன்மைசால் பெருமை நன்னாள் காலை நீ அதனுக்கு ஏற்ற கடன் மை மீது ஏற்றுக என்று நாளைக்கு நல்ல நாள் என்று சொல்லி 14 ஆண்டுகளுக்கு முன்னாலே நின்று போன அந்த பட்டாபிஷேகம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வர சொல்ல சூழ்கடல் நான்கின் தோயம் எழுவகையாக சொன்ன ஆழ்திரை ஆற்றில் நீரோடு அமைத்து இன்று என்னாம் என்று ஊடியும் இறுதி செல்லும் தாரையின் உலாவி ஒன்றா ஏழு கடல் நீரும் தந்தான் இருந்து அமர்ந்து இந்த சமய சஞ்சீவியாகிய சிரஞ்சீவியாகிய ஐசல்யகரணி விசாலகரணி சாவல்யகரணி சத்தாரணகரணி என்ற மருந்து மலையை தொண்டு வந்த அந்த ஆஞ்சநேயனே ஏழு கடல் நீரையும் எடுத்து வந்தான் என்று சொல்லுகிறார்கள். வால்மீகியிலே வேறு மாதிரி நான்கு திசைகளும் நான்கு பேர் சென்றார்கள் என்றெல்லாம் விரிவாக சொல்லுவார்கள். பிறகு பல குடங்களிலே யானைகள் மேலே சரயுவின் புனலும் தந்தார் சங்கினம் உடல மன்னோ சரயு நதியத்தையும் எடுத்து வந்தார்களாம். இப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப் போகிறார்கள். அப்யசிஞ்சன் மரவியார்த்தனம் தபன்மேன பதன்மேனா சரிதேன சகசராட்சம் வசவோ வாசவம் எதா என்று வால்மீகி பேசுவார். இங்கே மங்கள கீதம் பாட மறையொலி முழங்க வல்வாய் சங்கினம் குமுற பாண்டில் தன்னுமை ஒழிப்பதாயில் பொங்கு பள்ளி எங்கள் ஆர்ப்ப பூமழை புடிய விண்ணோ எங்கள் நாயகனை வெவ்வேறிருந்து அபிலேகம் செய்த அபிடேகம் யார் செய்தார் என்று அற்புதமாக தோக்கவக்கால் என்றா சொல்லுவார்கள். யார் யார் செய்தார் என்பதை கம்மன் அழகாக சொல்லுகிறார். மாதவர் மறைவளாளர் மந்திர கிழவர் மற்றும் மாதவர் மறைவளாளர் மந்திர கிழவர் மற்றும் மூதறிவாளர் உள்ள சான்றவர் முதல் நீராட்ட உள்ளூர் வாசிகள் அங்கே நீராட்டினார்களாம். சோதியான் மகனும் சுக்ரீவன் மற்றை துணை வரும் அனுமன் தானும் தீதிலா இலங்கை வேண்டும் பின் அபிலேகம் செய்தார். இப்படி திருவபிலேகம் செய்தார்களாம். சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமபிரான் சீதா பிராட்டிக்கு அங்கே அம்கண் வாழ் உலகம் தாயடி மலர் தவிசோ நாட்கும் எங்கைவார் சடையிலேற்றான் கண் முதல் ஒருவன் கம்பன் ஒரு வேடிக்கை செய்கிறான். ஏற்கனவே அம்பர மூடரு துவங்கி உலகளந்த பொழுது திருவிக்கிரமனாகிய வாமனும் திருவிக்கிரமனாக மாறினான் அல்லவா, அவங்க திருவடிக்கு அபிஷேகம் செய்த பொழுது அந்த நீரை சிவன் ஏற்றார் அல்லவா. இப்பொழுது இங்கே அபிஷேகம் நடக்கிறதே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? எங்கன் ஏற்று அன்னோன் வாழும் என்றனர் போலவர் எல்லாம் இப்படியாக தெய்வ நீராள கொத்த செய்வினை வசித்தம் செய்ய அற்புதமான அபிஷேகம் மந்திர முறையோடு வசித்தன் நீராட்டம் செய்விக்க ஐயமில் சிந்தையான சுமந்திர அமைச்சரோடும் அங்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லும் பொழுது வசிஷ்டர் வாமதேவர் வியாபாரி காசியவர் சுவேஜ்ஞர் காத்தியாயனர் கௌதமர் விஜயர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி எல்லோரும் சேர்ந்து எய் வீணை என்ற பல்வேறு இந்திரர்க்கு என்ற என்ன வசவோ வாசவம் எதா என்கிறார் வால்மீகி. இங்கே கம்பன் இந்திரர்க்கு என்ற என்ன, இந்திரனுக்கு எப்படி தெய்வலோகத்திலே அபிஷேகம் செய்வார்களோ அப்படி செய்தார்களாம். வசிஷ்டன் ராமனுக்கு திருமணி புனைகிறான்.
அரியணை அனுமன் தங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஒங்க வெண்ணையூர் சடயம் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌழி. ராவனுக்கு திருமுடி சூடுகிறார்கள், முடிசூட்டுகிறார்கள், அபிஷேகம் செய்தாகிவிட்டது. இப்பொழுது பதவிக்குரிய அந்த திருமுடியை மரபு வழியாக வந்த அந்த கிரீடத்தை அணிவிக்கிறார்கள். அப்போது அரியணை அனுமன் தங்க ஆணி என்று சொல்லுவான் வாலி. ராமனிடத்திலே கிஷ்கிந்தா காண்டத்திலே அனுமனை பற்றி ஆணியும் உலகுக்கெல்லாம் அடிப்படையவன். இங்கும் கம்பன் சொல்லுகிறான் அரியணை அனுமன் தங்க அங்கதன் உடைவாள் எந்த. பத்தாபிஷேகத்திலே கம்பன் வேண்டுமென்றே அங்கதனை பதிவு செய்கிறான். காரணம் வாலி ராமனிடத்திலே அங்கதனை அடைக்கல பொருளாக கொடுத்து செல்கிறான். அது இங்கே அற்புதமாக அங்கதன் உடைவாள் எந்த பரதன் குடை கவிக்க ஒப்பிலாத பரதன் ஆயிரம் ராமர் என்றும் எண்ணில் கோடி ராமரும் என்று சொல்லக்கூடிய பரதன் விண்கொற்ற கொடையை ராமனுடைய திருமுடிக்கு மேலே பிடிக்க இருவரும் தவறி பற்ற இருவர் என்று சொன்னார் பெயரை சொல்லாமல் தொண்டுக்கே தொண்டு பூண்டவர்களான லக்குவன் சத்ருகன் ஆகியோர் இருவரும் கவரி சாமரம் வீச விரை செறி குழலி ஒங்க அழகான மனமுள்ள கொண்பதை உடைய கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி அங்கே விளங்கி நிற்க வெண்ணையூர் சடயம் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌழி. இங்கே கம்பன் ஒரு அற்புதம் செய்கிறான். திருவண்ணைநல்லூர் சடையப்பவள்ளலை தன்னை ஆதரித்தவனான் ஆகையினாலே நன்றிக்கடனாக அவருடைய மறைவிலே இருந்தவர்கள் அந்த கிரீடத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லி வசித்தன் வாங்கி புனைந்தானாம். தெல்லிய தெருவும் தெய்வ பூமியும் சேரும் தோளான் என்று சொல்லி அந்த ராமபிரான் வசிஷ்டனே புனைந்தான் மௌழி என்றான். சூடியது யார் என்றான் வெள்ளியும் பொன்னும் ஒப்பார் விதிமுறை மெய்யின் கொண்ட உள்ளிய நாளின் நல்ல ஓதையில் உலகம் மூன்றும் துள்ளின குடிப்ப மோலி சூடினால் கடலில் வந்த தெல்லிய திருவும் தெய்வ பூமியும் சேரும் தோழார். ஸ்ரீதேவி பூமி தேவி இருவரும் நிலமகள் மல்மகள் ஒரே மார்பனான எம்பெருமான் அங்கே ராமனை குறிப்பிடுகிறார். அடுத்து இன்னொரு கருத்தையும் கம்பன் குறிப்பிடுகிறான். கம்பனின் காவிய நாயகன் ராமனை பற்றி சொல்லும் பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன கம்பன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சித்தம் ஒத்துழனின்றோதும் திருநகர் தெய்வனூல் வித்தகன் ஒருவன் சென்னி மிளச்சியது எனினும் மேன்மை ஒத்தமோ உலகத்தோற்கும் உலகையின் உறுதி உண்ணின் தன் தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாமமோலி தம் தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது. அழகாக சொல்லுகிறான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள், ராமனுக்கு மகுடம் சூடினார்கள், ராமனுக்கு திருமுடி சூடினார்கள். ஆனால் அது மூவுலகத்தோர்க்கும் தம் தம் உச்சியில் மேல் வைத்தது ஒத்தது. ஒவ்வொருவரும் தன்முடி மேல் வைத்ததாக உணர்ந்தார்களாம். இப்படியாக விரதநூல் முனிவன் சொன்ன விதி நெறி வராமை நோக்கி பரதனும் இளைஞர் காங்கன் மாமணி மகுடம் சூட்டி பரதனை தனது செங்கோல் நடா உறப்பணித்தினாலும் கரை தெரியில் இடாத போக கழிப்புணுள் இருந்தான். லக்ஷ்மணனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுகிறேன் என்று சொன்னபோது மறுத்துதானான். எனவே இளவரசு பட்டத்தை லக்ஷ்மணன் மறுத்ததனாலே பரதன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆகையினாலே ராமன் சொன்னபடி பரதன் இளவரசு பட்டம் ஏற்கிறான். அப்பொழுது தாமரை கிழக்கியோடும் தயரத ராமன் சார்ந்த அரியணையிலே
வைதேகி சகிதம் சுலப்து மத்திரே ஹைமே மகாமண்டபே மத்திய புப்பக மாசனே மணிமையே வீராசனே சுச்சிதம் மக்ரே வாசயதி பிரபஞ்சம் சத்வம் முனிஜப்பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவத்தம் ராம்பஜே சியாமலம் என்று சொல்லி அங்கே அற்புதமான ராமம் ரத்னமயே பீட்டே என்று சொல்வார்கள். அருமையான சிங்காசனத்திலே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே பெருமானும் பிராட்டியும் அமர்ந்திருக்கிறார்கள். அரியணை பொழிந்ததென்ன இருந்தனை அயோத்தி வெந்தன் கருமுகி கரசு செந்தாமரை மலர் காடு பூத்து அங்கே ஒரே கைவண்ணம் தாமரை வாய் கமலும் போலும் கண்ணினை மரவிந்தும் மடியும் வந்தே என்று சொல்லி தாமரைக்காடு பூத்தது போல் இருந்தது என்று சொல்லுகிறான் கம்பன். அங்கே இந்திரக்கு ஓமையேற்ப எம்பிரான் இருந்தானாம். உடனிருந்தவர்கள் யார் தெரியுமா? மந்திர கிழவர் சுற்ற மரகவர் வழித்தியத்த தந்திர தலைவர் போற்ற தம்பியரு மருங்கு சூழ சிந்துர பவள சொவ்வாய் தெரிவியர் பலாண்டு கூட இந்திர கோமையே இப்ப எம்பிரான் இருந்த காலை. அத்தனை பேரும் வந்து வணங்குகிறார்கள். அத்தனை பேரையும் அகமகிழ்ந்து முகமகிழ்ந்து தழுவி காமபிரான் தானம் வழங்குகிறான். எல்லோருக்கும் விடை கொடுக்கிறான். சுக்ரீவனுக்கு வேண்டிய பரிசுப் பொருளை கொடுக்கிறான். அங்கதனுக்கு கொடுக்கிறான். பிறகு சாம்பவானுக்கு கொடுக்கிறான். நீலனுக்கு கொடுக்கிறான். சதபதிக்கு கொடுக்கிறான். விபீஷணனுக்கு வால்மீகி ராமாயணத்திலே ஸ்ரீரங்க விமானத்தோடு பெருமானை கொடுத்தார் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே கம்பல் இந்த குறிப்பு காணப்படவில்லை. புகனுக்கும் காமபிரான் பரிசளிக்கிறான். எல்லோரையும் விலை கொடுத்து அனுப்பும் பொழுது ஆஞ்சநேய பெருமானை அழைக்கிறார். அழைத்து மாருதி தன்னையின் என் மகிழ்ந்தி நிதழுளின் நோக்கி ஆறு உதவிடுதற்கு ஒத்தார் நீயலாதன்று செய்த பேர் உதவிக்கு ஆன்சை செயல் திரிதில்லை பைம்போன் போர் உதவிய தின்தோளாய் பொருந்துட புள்ளுகின்றான். அற்புதமான இடம். ராமகிரான் அனுமதி பார்த்து உனக்கு கொடுப்பதற்கு எனக்கு எதிலே எதுவும் இல்லை, நீ செய்த உதவி அளவுக்கு கொடுப்பதற்கு இல்லை என்பதனால என்னை நீ தழுவிக்கொள், பொருந்துட தழுவிக்கொள் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு அது மட்டும் செய்யவில்லை. பூமலர் தவிகை இனித்து பொன்மதில் மிதிலை பூத்த தேமொழி திருவையன் திருவருள் முகத்து நோக்க பாமரை கிழத்து இந்த பருமுத்த மாலை கைகொண்டு ஏ உர கொடுத்தாள் இடரறிந்து உதவினார்க்கே. அது மட்டுமல்ல, சீதா பிராட்டி ராமனை பார்க்க ராமன் சீதை நிலத்தில் ஒரு முத்துமாலையை கொடுத்து உனக்கு யார் மிகச்சிறந்த உதவி செய்தார்களோ உதவி செய்தார்களோ அவர்களுக்கு கூடி என்று சொல்ல கணவனை பார்க்கிறாளாம், முத்துமாலையை பார்க்கிறாளாம், சுற்றி நின்ற அந்த கூட்டத்தை பார்க்கிறாளாம், இறுதியாக அதை ஆஞ்சநேயர் கொடுத்தாளாம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியும் கம்பன் இங்கே பதிவு செய்கிறான். அடுத்து ராமபிரான் அனுமனை வாடிசேயில் சாம்பனை அருக்கன் தந்த கனை கடல் காதினானே கருணையும் கடலும் நோக்கி. அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறான் ராமபிரான். நினைவதற்கு அறிதும்மை திரிய என்றது நீவில் வைப்பும் எனது அது காவற்கு இன்று என் ஏவலினேதோ. நினைவதற்கு அறிதும்மை பெய்தது. நண்பர்களே, நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். இன்று ராமாயணம் நிறைவு பெறுகிறது. எனவே இந்த உறவு அறுபடுகிறது. இந்த ஒரு நினைவு ஏற்படுகிறது. நினைவதற்கு அறிதனுமை பிடிக என்று இது எப்போதுமே ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ராமபிரானும் அத்தனை பேரும் பார்த்து இது ஒரு அற்புதமான நினைவு, உங்களை எல்லாம் பிரிகிறேனே என்று சொல்ல அவர்களும் அந்த ஒரு உணவோடு பரதனை இளைய கோவை சத்ருகனை பண்பா விரதமாதவனை தாயர் மூவரை மிதிலை பொன்னை வரதனை வளங்கொண்டு ஏற்றி வணங்கினர் விளையும் கொண்டே வரதமா நெறியும் வல்லோம்
தம் தம பதிகை சார்ந்த இப்படி எல்லோரும் காமனிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு செல்லுகிறார்கள். ராமபிரான் அயோத்தியிலே ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபம் கதா ராமபூதம் ஜெகதபூத்து என்று சொல்லி ராமராஜ்யம் நடத்துகிறான். கம்பராமாயணம் கம்பனின் காவிய நாயகனுடைய அனுபவம் நிறைவு பெறுகிறது. வாழிய ஸ்ரீராமன் வாழிய சீதை கோமான் வாழிய கௌசலோ செய் மணி வயுருவித்த வள்ளல் வாழிய வாலிமார்பு மராமர நேரும் சாய வாழிய கணையுன்றேவும் ஜெயரதன் மதலை வாழி ராவணன் தன்னை ஈட்டி ராமனாய் வந்து தோன்றி தலாதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரமாகி நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதியாய் பின்னும் நமயம் வெல்லுவாரே. இப்படியாக ராமுடி சரித்திரம் கேட்க கேட்க தவித்தார் சரித்திரத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். இதிலே ஈடுபடுத்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து ராமனை எண்ணி நிமகிந்திடு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையினாவும் புகந்திடுமோ தேனாமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்திடவாய் தொழி சூழ் வகுடாரண்யமே ஆசாத்தியநகரியும் திவ்யாம பிடித்தாய் ராஜா ராஜராஜாய ராமுதிராயங்களம் மங்களாசாசன பரேமதாச்சாரிய புரோகமி சர்வைஸ்வரோர்வைராஜாஜே இதுக்குதாயா சுமங்கலம் லட்சுமி வல்லவசங்கல்பன் வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் திகணசே பூயா திருத்தஸ்ரீச்சமங்கலம் ஸ்திபிஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மாத்யேன மகம் கீதா ஓப்ராமணேபிய சுமசீர்த்தும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எங்கும் திருவருள் வெற்றியின் குருவர் நீங்காத செல்வம் நிறைந்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.